கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் எபிரேயர் 11 அதிகாரம் 31 வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படத்தக்கதா இருக்கிறது. எளிய ஜனங்களை கொண்டு வேதம் எழுதப்பட்டுள்ளதை அறிந்திருக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் வல்லமையாக எழும்ப செய்து தம் பணிக்கு அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்களில் ஒரு சிலரின் பெயர்களே எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறோம். அதிலே முக்கியமான பெயர்களில் ஒன்று ராகாப். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அடைவதற்கு இந்த ராகாப் என்ற பெண்ணின் பங்கு மிகவும் அதிகம். ராகாப் என்னும் வேசி என்றே பல இடங்களில் இந்த பெண்ணின் பெயர் எழுதப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். இந்த பெண் விசுவாசத்தினாலே தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிவிற்கு தப்பி காத்து கொண்டாள் என்று வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே இந்த ராகாப் என்ற பெண்ணின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகாப் என்ற பெண்ணின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை தேவன் மாற்றி மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணின் சந்ததியில் வந்து பிறக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நாம் எந்த பின்னணியில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எனவே கடந்த காலங்களையோ பழைய பாவமான வாழ்க்கையோ கர்த்தர் பார்க்காமல் தம் இரத்தத்தால் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக வாழ்வோம், நித்திய ஜீவனை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.